ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் 2020 வந்து டான்ஸில் ரிலீஸ் ஆன சோட்டா அப்படிங்கிற படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிற இன்னொரு டைட்டிலும் இருக்குது. பல இடங்களில் இந்த படத்தை நீங்கள் வந்து சோட்டா அப்படின்னு டைப் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு இந்த படத்தோட லிங்க் வந்து கிடைக்குது. இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா வழக்கம் போல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகே, இந்த படத்தில் வந்து 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அப்படி சொல்ற வேற வேற குணாதிசயம் கொண்ட 2 போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து அன்னைக்கு நாள் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஒர்க் பண்ண வேண்டிய அந்த டியூட்டி டைம் வந்து கொடுத்துருக்கும் போது, அதே சமயத்துல ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பையனை போய் அரெஸ்ட் பண்றாங்க, போதைப் பொருள் கடத்தினா அப்படின்றதுக்காக. அவனை அரெஸ்ட் பண்ணும்போது வந்து அவனோட முதுகுல வந்து அப்படியே கையை வச்சு அழுத்தி பிடிச்சபடியா மூச்சு திணறி அந்த பையன் வந்து இறந்து போயிடறான் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஏரியாவுக்குள்ள. அதனால அந்த ஏரியாவில் இருக்க மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, இந்த ஏரியாவுக்குள்ள போலீஸ்னு எவனாவது வந்தா அவனை நிக்க வச்சு கொளுத்தி விடுங்கடே அப்படின்ற மாதிரி அங்க இருக்க தலைவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளை போட, அதே ஏரியாவுக்குள்ள ஒரு பையனோட வந்து நம்ம ஹீரோக்கு ரெண்டு பேரும் போகும்போது சின்ன ஒரு சலசலப்பு ஆகி அந்த பையன் வந்து இவங்க போலீஸ் கார் மேல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜூஸ் ஒன்றை தூக்கி எறிஞ்சிட்டு போக அவனை விட்டு விரட்டி போகும்போது அவன் குறிப்பிட்ட அந்த ஏரியாவுக்குள்ள போய் மாட்டிடுறான். அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்கள சுற்றி வளைச்சிடுறானுங்க. இவங்க ஏரியா விட்டு வெளில போக முடியாது. வெளியில் வந்து அவங்கள நிற்க வச்சு எரிச்சிருவானுங்க, இல்லைனா போட்டு தள்ளிடுவானுங்க. இப்போ மூணு பேரும் உள்ள சிக்கியிருக்காங்க. இவன் வந்து போலீஸ் ரெண்டு பேரும் அந்த அரெஸ்ட் பண்ண பையன். இவங்க வந்து போலீஸுக்கு வந்து ஹெல்ப் அப்படின்னு கேட்கும்போது போலீஸ் ஆஃபீஸர்ஸே அந்த ஏரியாவுக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. எப்படி இருக்க சூழலில் இவங்க ரெண்டு பேரும் எப்படி அங்கேருந்து வெளியில் வந்தாங்க, எப்படி வெளியில் வந்தாங்க அப்படின்றலாம் தாண்டி முதல்ல வெளியில் வந்தாங்களா அப்படின்றது தான் இந்த படத்தோட மிச்ச மீதி கதைகள். இப்போ இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸ் அப்படின்றது இந்த படத்தோட கதையாகட்டும் திரைக்கதையாகட்டும், அதாவது இந்த படத்தோட கதை அப்படிங்கும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் அந்த கதை வந்து மூகாவும் நினைக்கிற மாதிரி ஸ்பீடெல்லாம் போகாது, ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக. பட் அந்த ஒரு அப்படி சொல்ற அந்த ஒரு பதப்பதப்பு அப்படி இருக்கும் இல்லையா, ஸோ அடுத்தது என்ன நடக்க போகுது நடக்க போகுது அப்படின்ற ஒரு அந்த எதிர்பார்ப்பை இந்த படத்தோட ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அது இந்த படத்தை நமக்கு தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஹீரோ ரோலை ஏற்றி நடிச்சிருக்க அந்த ரெண்டு பேரும் மெயின் ரோலாக பண்ணியிருக்கிறாகட்டும், அவருக்கு சப்போர்ட்டுங்களாக பண்ணியிருக்க இன்னொருத்தராகட்டும், அவங்களால எவ்வளோ எவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அதில் ஒரு கலவரம் நடக்கும். ஸோ அந்த கலவரத்தை வந்து ரியலாக வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேணும்னு சினிமாட்டிக்காக கிரியேட் பண்ணாமல் உண்மையாக ஒரு கலவரம் நடந்தால் எப்படி இருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட மக்கள் வந்து கொந்தளிக்கும் போது அந்த கலவரம் என்ன மாதிரியாவது பிளாஸ்ட் ஆகும் அப்படின்ற விஷயத்த வந்து நேச்சுரலாக வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அப்புறம் சவுண்ட் எஃபெக்ட், இந்த சினிமாட்டோகிராஃபி இப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த படத்துக்கு எவ்வளோ வந்து அவங்களால புஷ்அப் கொடுக்க முடியுமோ அவ்வளோ அழகாக வந்து புஷ்அப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸ் அப்படின்னும் போது இந்த படத்தோட ஸ்டண்ட் சீக்வன்ஸ் உண்மையாகவே வந்து ஒரு உண்மையான போலீஸ் ஆஃபீஸர் ரெண்டு பேர் போனால் ஒரு சினிமேட்டிக்காக ஃபைட் பண்ணாமல் ரியலாக ஃபைட் பண்ணாங்கன்னா என்ன மாதிரி இருக்கும், அது மாதிரி தான் இந்த படத்தோட ஃபைட் எல்லாமே இருக்கும். நீங்கள் படத்தில் பார்க்குற ஃபைட்டெல்லாம் எதிர்பார்த்து இந்த படத்தை பார்க்காதீங்க. இது வந்து ஒரு ரியலாக உண்மையாக நடக்கிற ஃபைட்டு அப்படியே வந்து நமக்கு வந்து கண்முன்னாடி காமிச்சிருக்கும். அதுவும் இந்த படத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து சில விஷயம் வந்து லேகிங் ஆச்சு. என்னென்னா இந்த படத்தோட அடுத்தடுத்த காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு லேக் ஆகிருக்கும். ஈவன் வந்து இந்த படம் பார்க்கறதுக்கு ரொம்பவே பொறுமை வேணும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி இந்த படம் ரன் ஆகும். ரொம்ப 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 ஸ்லோவாக அந்த படம் போகும். எக்ஸ்பெஷலி அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குலாம் ஹெல்ப் அப்படின்னு கேட்டுட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸ் அந்த போகிற சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆக்ஷன் ஒரு த்ரில்லர் படத்துக்கு உண்டான அந்த ஜேர்னலே இருக்காது. ஒரு ரேம் ஒரு எப்படி சொல்றது ரொமான்டிக் மூவி பார்க்குறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் சீன்ஸ் எல்லாம் நமக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேக்ஸ் படத்தோட, ஸோ இந்த படத்துக்கு இந்த கிளைமேக்ஸ் வந்து சரியா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் வந்து படம் முடிஞ்சதுமே நமக்கு வரும். அந்த கிளைமேக்ஸ் சென்ஸை வந்து இன்னும் வந்து எஃபெக்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த கிளைமேக்ஸ் சென்ஸை கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ கிளைமேக்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் ஹீரோ எங்கே ஆனார், அவர் ஏன் அவர் காமிக்கல, அவருக்கு என்ன ஆச்சு, பின்னாடி வில்லனுங்க திறத்துட்டு வந்தாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி உரிய நமக்கு வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு டெஃபினட்டாக தெரிய வரும். படத்தில் ஒரு சீன்ஸ் வந்து காமிப்பாங்க. ஸோ அமெரிக்காவில் சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு கரேபியனை வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி வந்து மூச்சு திணறை அமர்த்தி கொண்டாரோ அதே சீன்ஸை வச்சு தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் நம்ம பார்க்கும்போது டெஃபினட்டாக ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆன பிளாக் அண்ட் ப்ளூ அப்படிங்கிற ஒரு படத்தோட ஞாபகம் நமக்கு வரதா சிம்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து இதே மாதிரி தான் அந்த படமும் கூட. ஸோ அதை வச்சு இதை எடுத்தாங்களா இதை வச்சு அதை எடுத்தாங்களா அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் பார்க்குறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும்.
அதெல்லாம் தாண்டி அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கபடியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் அந்த படத்தை வந்து நம்ம உட்காந்து பார்த்துட்டு ஒன்று எல்லாமே. ஆனாலும் இந்த படத்தோட அந்த ஸ்டன் சீக்வன்ஸ், நான் சொல்லும்போது அந்த கலவர சீன்ஸ் அப்படிலாம் உண்மையாக அப்படியே வந்து ரியலாக கொடுத்தபடியாக அந்த படத்தை வந்து ரொம்பவே ரசிக்க முடிஞ்சிச்சு அப்படின்றது உண்மையாக இருக்குது அப்படின்றதான் உண்மை. ஃபைனலி இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து அமேசான் ப்ரைமில் வந்து தமிழ் இங்கிலீஷில் வந்து டப்பில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்தை வந்து. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஐஎம்டிபி ரேட்டிங்கே பார்த்தீங்கன்னா வந்து 6.5 வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ டெஃபினட்டாக எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு செமையான ஒரு மெலோட்ராமா ஆக்ஷன் த்ரில் படமாக இந்த படத்தை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்திருக்கு. ஃபைனலி இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற மார்க் அப்படின்னா 6 out of 10 இந்த படத்துக்கு. இன்னும் நீங்கள் இந்த படம் பார்க்கல அப்படின்னா இப்போ அமேசான் ப்ரைமில் செக் பண்ணிட்டு இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத கீழே மறக்காமல் காசு பண்ணுங்க. இந்த மாதிரி பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விடுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக்கை தட்டி விடுங்க. அடுத்து நல்ல ஒரு மூவி நியூஸோட வந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.